சிவாய நம. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஆத்தூர் செங்கல்பட்டு ஸ்ரீ அருள்மிகு கர்ப்பரட்சாம்பிகை கருக்காத்தம்மன் அப்படின்ற பெயரால் இங்கே இருக்கிற அம்பாள் அழைக்கப்படுறாங்க. இங்கே அது மட்டும் இல்லைங்க, ஸ்ரீ வழித்துணை பனீஸ்வரர் சுயம்பு லிங்கமாக இருந்து இங்கே எழுந்தருளி அருள் பாலிச்சிட்டு இருக்காரு. இந்த கோயில் பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயிலுங்க. இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இதோட பெயர்லே வந்து அதனோட சிறப்பு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, கருக்காத்தம்மன் குழந்தை வரம் வேண்டி போகிறவங்க, திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கோயிலில் வந்து வழிபடும் போது கண்டிப்பாக அவங்களோட வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னு சொல்லப்படுது. இவ்வளோ அற்புதங்கள் நிறைந்த கோவிலோட தல வரலாறை நான் சொல்கிறத விட இங்கே இருக்கிற சிவாச்சாரியாரே சொல்கிறாரு. இந்த கோயிலில் அவ்வளோ அற்புதங்களா அப்படின்னு நீங்களே வியந்து போகிற அளவுக்கு இந்த கோயிலில் பல அற்புதங்கள் நிறைஞ்சிருக்குங்க. வாங்க நம்ம அந்த கோவிலோட தல வரலாறை தெரிஞ்சுக்கலாம். நமச்சிவாய, நம்ம கோவில் வந்து செங்கல்பட்டுலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை உடனுறையாக வழித்துணை பனீஸ்வரர் திருக்கோவில் செங்கல்பட்டுலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் செல்லும் வழியில் இருக்குது. சுவாமி வந்து சுயம்பு புற்றுமல்லே உருவானவர். ஏறக்குறைய 3500 ஆண்டு பழமையான சிவாலயம் சொல்லியிருக்காங்க ஐயா. இவரை சுற்றி 7 சிவாலயம் உள்ளது. முத்தீஸ்வரர், ஆதிலிங்கேஸ்வரர், சொர்ணபுரீஸ்வரர், முத்தபுதீஸ்வரர், ஜலகண்டீஸ்வரர், கிருஷ்ணனீஸ்வரர்னு 7மே சிறப்பு வாய்ந்த சிவாலயம். நம்ம திருவண்ணாமலை மாதிரி இவரை சுற்றி 7 சிவாலயம் இருக்குது. இங்கே வந்து ஒற்றை பனைமரம் இருந்திருக்கு, ஆழி கிணறு இருந்திருக்கு, கஜபுஷ்டம் விமானம் வந்து கஜபுஷ்டத்தில் அமைஞ்சிருக்கு. அதான் பெரும் பழைய காலத்து சிவாலயத்தில் கஜபுஷ்டத்தோடு தான் அமைஞ்சிருக்கும். அதான் இங்கே சிறப்பு. 1247வது வருஷத்தில் இந்த கோவிலுக்கு புத்தபுதி மன்னன் இடமும் தங்க நாணயமும் பசுமாடும் அப்போவே கொடுத்துருக்காங்க. பசுமாடும் ஒரு கன்று கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலோட வரலாறுல இருக்குது. இந்த கோயில் சிதலம் அடைஞ்சு போயிடுச்சு ஏறக்குறைய 1000 வருஷத்துக்கு முன்பு. அங்கே ஒரு விநாயகர், இது ஓட்ட விநாயகர் பிள்ளையார் கோயில் சொல்லுவாங்க, சிதலம் அடைஞ்சதுனால அந்த விநாயகர்கிட்ட இருந்து வேண்டியிருக்காங்க. வேண்டும் போது மாடு கண்ணு போடலை, எங்கள் மாடு நல்லபடியாக கண்ணு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டியிருக்காங்க. உடனே அவங்க வேண்டுதலை வந்து சுவாமி நிறைவேற்றிருக்காரு. நிறைவேற்றின பிறகு அவங்க இடம் தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியில் அவங்க இடம் க்ளீன் பண்ணலை, பண்ண முடியல. அவங்களால கொஞ்சம் பண்ணிட்டு விட்டு போய் சுவாமியே போயிட்டு அவங்க கனவில் வேண்டுதல் நிறைவேற்றினா கேட்கும்போது, அப்புறம் பார்த்தா அவங்க வந்து திருப்பியும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்த்து அந்த கோவிலை க்ளீன் பண்ணி பார்த்தா சுவாமி வந்து சுயம்பா பல ஆண்டுகள் ஆச்சு அந்த கோயில் சீரமைக்கிறதுக்கு. பார்த்தா சுவாமி வந்து சுயம்பு லிங்கமாக புற்றுமல்ல வெண்மை நிறத்தில் சுவாமி வந்து வெண்மை நிறத்தில் இருந்தாராம். பக்கத்துலேயே அவரோட பக்கத்துலேயே சர்பம் காட்சி கொடுத்தான். நம்மளது எப்படி இடது பாகம் வளைஞ்சிருக்குமோ அதேமாதிரி சுவாமிக்கு வளைஞ்சிருக்கோம். இங்கேருந்து அந்த காலத்தில் ஏகாம்பனார் கோயில் வரைக்கும் சுரங்கப்பாதை தான் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆத்தூரோட வருவாயை வச்சு சிதம்பரத்தில் தெற்கு கோபுரம் கட்டியிருக்காங்க. அது கல்வெட்டில் இருக்குது. இங்கே வந்து ஆதிசங்கரம் ஏகபா முனிவரும் இந்த கோவிலில் வந்து தங்கியிருக்காங்க, இந்த ஊரில் தங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கல்வெட்டுலேயும் இருக்குது. இந்த கோவிலில் வந்து திருமண தடை, குழந்தை பாக்கியம் உள்ளவங்களுக்கு திருமண தடையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த சுவாமி வந்து வழிபட்டாலே, கற்பக ரட்சாம்பிகை வழிபட்டாலே விரைவில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு ஐதீகத்தில் இருந்திருக்கு. அது நாள்பட கோவில் சிதலஞ்சாலும் அந்த அம்பாள் வந்து ஆழி கிணறுல இருக்காங்கன்றாங்க. அது என்னன்னு சரியாக தெரில, ஆனால் பூமி கடையில் இருக்குன்றாங்க. அதான் இங்கே நந்தி பெருமான் வந்து திருவண்ணா அண்ணாமலையார் மாதிரி வலது காலை மடித்து வச்சுட்டு இருப்பார். அது ரொம்ப சிறப்பு இந்த கோவிலில். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ டைமில் இந்த கோவிலை சுற்றி சர்பம் வழிபடும். கோபூஜைக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை கோபூஜைக்கு சர்பமும் வந்து வழிபட்டு போவோம். பௌர்ணமி பூஜையில் சுவாமி நைட்டில் வந்து பார்க்க போனால் நைட்டில் மாலை மேலே தான் ஏறி கலைச்சிட்டு மாலை மேலே படம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து கண் கூட பார்த்துருக்காங்க. அது ஒரு சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கு காசிலேருந்து தீர்த்தம் எடுத்து 48 நாள் அதான் ஒரு மண்டலம் பூஜை பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த நோய் தீர்ந்துருக்கு. இது வந்து ஐதீகத்தில் இருக்குது.
அது இடைவிடாத இப்போவும் பண்ணிகிட்டு இருக்காங்க. உடம்பு ரொம்ப முடியாதவங்க இந்த காசி தீரத்தை உட்கொண்டால் சகல விதமான நோய்கள் தீரம் இது தீரம் சொல்லிட்டு இது வந்து இதில் இருக்குங்க, வஞ்சானத்தில் இருக்குது. அதான் இதோட சிறப்பு வாய்ந்த சிவாலயம். பிரதோஷத்துக்கு கவர்பால் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சுவாமி சுயம்புனால கவர்பாலில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் சுவாமியே போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த கோயிலுக்கு பசுமாடு வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்க கனவில். அவங்கள அடுத்த பிரதோஷத்துக்கு இந்த கோயிலுக்கு பசுமாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. இது ஒரு சிறப்பாகவே நடந்திருக்கு. ஏன்னா சுவாமியே போயிட்டு அவங்க நினைவுட்டுருக்காங்க. அதான் பெரிய விஷயம். இந்த யாருக்குன்னா யாருக்கு அந்த கனவில் போய் சொல்லுவாங்க. உண்மையான அன்பாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சுவாமி எப்பயுமே நினைவுட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் சுயம்பு லிங்கமாக இருந்திருக்காரு. அந்த காலத்தில் கவசம் செஞ்சு சுவாமிக்கு போட்டிருக்காங்க. தன்னை கரைஞ்சிட்டு போகிறாருன்னு செஞ்சு குத்தவங்கக்கிட்டே போயிட்டு இந்த கவசத்தை எடுத்துகிட்டு எனக்கு எடுத்து பாரு நான் எப்படி இருக்கேன்னு பாருன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்புறம் அவங்க கனவுகளுக்குள்ளேயே ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. கரைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நீ எடுத்து பாரு என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தா அவர் எடுத்து பார்த்தோன்னே சுவாமி ஃபுல்லாக ஒட்டடையாக ஒரு மாதிரியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் வந்து பூஜை பண்ணாங்க. பூஜை பண்ண பார்த்தா அது கரைஞ்சி போயிட்டே இருந்துரு. இப்போது அதுக்கப்புறம் பார்க்க போனால் கரையெடுத்து சுத்தமாக நின்று பார்த்தா சுவாமி வளர்ந்துட்டு போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த காலத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப சிறப்பு. சுவாமியோட ஆவடியார் பார்த்தா காஞ்சிபுரம் ஏகாம்பரனார் மாதிரியே ஆவடியார் இருப்பார். அந்த அம்பாள் உம்மையம்மல் இலவாழ்குழலி அந்த அப்பனை போயிட்டு அணைக்கும் போது எல்லா இங்கே இருக்கிற 7 சிவாலயமும் வடக்கு பக்கமாக சாஞ்சாமட்டி தான் இருக்கும். இது ஒரு ஐதீகங்க சிவசிவா. இந்த அற்புதமான கோயிலோட தல வரலாற கேட்டிருப்பீங்க. இந்த கோயில் வந்து செங்கல்பட்டுலேருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் போகிற வழியில் தாங்க இருக்குது. குழந்தை வர வேணும், இல்லை திருமண தடையாக இருக்குது, திருமண தடை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டு உங்களோட வேண்டுதலை வைங்க. கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு அங்கே இருக்கிற கர்ப்பரட்சாம்பிகை வழித்துணை பனீஸ்வரர் உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி உங்களோட குறைகளெல்லாம் நிறைகளாக மாற்றி சகல சௌபாகியத்துடன் லக்ஷ்மி கடாட்சமாக வாழ்கிறதுக்கு அருள் புரிவாங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. இந்த கோயிலில் இன்னும் திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. அந்த கோயிலுக்கு போயிட்டு அம்பாளையும் அப்பனையும் மனதார வழிபட்டுட்டு உங்களால் முடிஞ்ச உதவியை கோயில் திருப்பணிக்காக செய்யுங்க. கோயில் திருப்பணிக்கு செய்கிறது நம்மளோட 7 தலைமுறைக்கும் புண்ணியத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். அது மட்டும் இல்லைங்க, சிவன் கோயிலுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கறது கூட அப்பன் பரமேஸ்வரனோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த அற்புதமான பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. சிவாய நம்ம, வாழ்க வளமுடன்.